அனைவருக்கும் வணக்கம். 25 ஜூன் வியாழக்கிழமை 2020 காலை 11:30 மணி. நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக். அருணாச்சல அக்ஷரமண மாலை 10வது சத்சங்கம். இது ஒரு காதல் காவியம்னு ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம். பகவான் ரமண மகரிஷி அவர்கள் மெய்ப்பொருளை பற்றிய விதம், மெய்ப்பொருளாக தன்னை உணர்ந்த விதம் எல்லாமுமே வந்து காதலி மனைவி மனப்பாங்கு அதுதான் அப்படி வச்சிருந்தார் அவர். அதில் நம்ம 24 கன்னிகள் வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 25வது கன்னி. கோபமில் குணத்தோய் கூறியாயனை கொள குறையின் செய்தேன் அருணாச்சலா. கோபமில் குணத்தோய் கூறியாயனை கொள குறையின் செய்தேன் அருணாச்சலா. கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா. கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா. சகலமும் விழுங்கும் கதிரொளியின மனசலசமலர்த்தியிடு அருணாச்சலா. சகலமும் விழுங்கும் கதிரொளியின மனசலசமலர்த்தீடு அருணாச்சலா. சான்ற வார்த்தை அடுத்தது ஆரம்பிக்கிறது. காலை வந்து கௌதமர் முடிஞ்சது. இந்த மூன்று பாடல்கள், மூன்று கன்னிகள், கோபமில் குணத்தோய் குறியா எனைக்கொள. குறிப்பா நான் எப்படிப்பா உனக்கு வந்து ஆட்பட்டேன், எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய மரண அனுபவம், எங்க அப்பாவுடைய மரண நிகழ்வு, மரணம் எய்தியது ஒரு சாக்கு போல, ஒரு காரணம் போல என்னுடைய சப்த நாடிகளையும் அடக்கி உயிரானது எங்கிருந்து வருகின்றது, விழிப்பு நிலையாக விவகரிக்கின்றது, உலகமாக காணப்படுகின்றது, அனுபவிக்கப்படுகின்றது, எங்கு இறப்பில் மரணத்தில் மறைந்து போகின்றது, தூக்கத்தில் எப்படி இருக்கின்றது, மயக்கமாக மூர்ச்சையடைந்து கிடக்கும்போது எப்படி கிடக்கின்றது, வேறு ஏதானும் ஆக்சிடென்ட்ல மனம் இறந்துவிட்டு உடல் மற்றும் நன்றாக ஜீவித்திருந்து பல வருடங்கள் சுயநினை விழுந்து கோமாவில் இருக்கின்றார்களே, அது போல வந்து அந்த நிலைகள் அது என்ன. ஆக்சுவலா இதுல அடுத்த பாட்டே கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணித்து அருள்வாய் அருணாச்சலான்னு வருது. அதுல அந்த கௌதம மகரிஷியினுடைய மனைவி வந்து அகலிகை அகல்யா, அவளை வந்து இந்திரன் வந்து என்டைஸ் பண்ணி ஒரு மாதிரி அவ சபலத்துக்கு ஆட்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவளுக்கு கல்லாய் போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துருவார் இந்த கௌதம மகரிஷி. அப்பேற்பட்ட அந்த மகரிஷி வந்த இடம் வந்து அவர் போற்றிய மலை, அதே கல்லாக இருந்த அந்த மலையை போற்றி பாடியதும் அவர், அவர் தான் கௌதம மகரிஷி. அதையும் இந்த கவுன்ற வார்த்தைக்கு முதல் எழுத்த அக்ஷரமா யூஸ் பண்ணி அடுத்த பாட்டை கொடுத்துருக்காரு. நீ வந்து உன் இருப்பே தெரியாது, பரமசத்து பரமசாந்தம் பரம அமைதி பேரமைதி பேரிருப்பு, கல்லு போன்ற இருப்பு, மலை போன்ற இருப்பு, அப்படி அப்படி இருக்கிறவன் நீ. அப்படி இருக்கிற உனக்கு நான் எந்த மாதிரி தென்பட்டேன், என்னுடைய அகந்தையை குறியா பிடிச்சு கொன்று விட்டாயே, அழித்து விட்டாயே, ஏதோ என்னுடைய தந்தையின் மரண சம்பவம் போல், மரணம் போல் ஏற்படுத்தி என்னுடைய இந்த ஜென்மத்தில் என்னை திரும்பி
மூலத்திலிருந்து எது வந்து வாழ்க்கையாக விரிகின்றது, எது மனிதனாக வடிவெடுக்கின்றது, அதனுடைய உள்கூறுகள் என்ன, ஊடகங்களாக இருக்கும் மனம், புத்தி, அகந்தை, சித்தம், மெய்ப்பொருள். இது எல்லாம் வந்து உன்னை தவிர வந்து யார் வந்து உணர்த்த முடியும்? லௌகீக வாழ்க்கையில நான் இன்னைக்கு வாழறேன்னா எங்க மாமா காரணம், என் நண்பன் காரணம், ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருப்பவர் காரணம், அவர் காரணம், மனைவி காரணம், கணவன் காரணம், பிள்ளை காரணம், அப்பா காரணம், தாத்தா காரணம், மாமா காரணம், உறவும் சமுதாயமும் நன்றாக இருப்பதற்கு, அந்த நன்றாக இருப்பதற்கு பக்கத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. பணத்தால நன்றாக இருத்தல், பணத்தின் மூலமாக நன்றாக இருத்தல், உறவுகள் மூலமாக நன்றாக இருத்தல், ஆரோக்கியம் மூலமாக நன்றாக இருத்தல், கலைகள் மூலம் நன்றாக இருத்தல், எல்லாமே நன்றாக இருத்தல். இங்க நன்றாக இருக்கிற உலகத்துல 1000 பேர் 1,00,000 பேர் பார்க்க நீங்க கௌரவிக்கப்பட்டு மதிப்பு மரியாதையுடன் வாழ்தல், ஒரு அந்தஸ்துடன் வாழ்தல், இந்த மாதிரிதான் நன்றாக இருத்தல். இங்க நன்றாக இருத்தல்னாலே ஆன்ம ஞானத்துல அது வந்து நேரடியா வந்து நல்லதையும் கடந்து புண்ணியத்தையும் கடந்து அனுகிரகங்களையும் கடந்து தனதாகவே அது நினைக்கணும். ஆன்ம பொருளாகவே ஒருவனை அது நினைத்து அது சபிஜை காட்டி அது குறியாய் கொண்டால்தான் வந்து ஆட்கொள்ளல், தடுத்தாட்கொள்ளல். ஏன்னா வீரியத்தோட வேகத்தோட வந்து மனம் வந்து தூக்கத்திலிருந்து விழிக்கின்றது, தூக்கத்திலிருந்து விழிக்கின்றது. ஒரு 4-5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து எந்த நிலையும் தெரியல, அது ஒரு மிருகம் போலதான் இருக்கு, அதுக்கே தெரியாது தான் பிறந்திருக்கும்னே தெரியாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அகந்த ஏறி படிப்பெல்லாம் படிச்சு நானும் பிறந்திருக்கேன், இந்த வீட்டுல வந்து நான் வந்து 3வது குழந்தை, 2வது குழந்தை, முதல் குழந்தை, அப்படி இப்படி தன்னுடைய தகுதி அப்படி இப்படி கொஞ்சம் நிதானத்துக்கு வரத்துக்கே 10 வயசு 15 வயசு எல்லாம் கூட நிறைய பேருக்கு நிதானமே வரல, இன்னும் ஃபுல் வயசு வாழ்ந்தவங்களுக்கு கூட நிதானம் வரல, எல்லாம் எண்ணங்களாலதான் வரப்போறது. ஆனா வந்து ஒரு சதைப்பிண்டமாக உயிர் பிண்டமாக மனித குழந்தையும் கருவில் உருவெடுக்கின்றது. ஆனால் அகந்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்த பிறகுதான், சோ புறமுகமாக வேகமாக செல்வதற்குத்தான் அந்த அகந்தை வந்து புத்தி மனமாக ஒரு குழந்தையாக பிறவி எடுக்கின்றது, ஒரு மனித குழந்தையாக பிறவி எடுக்கின்றது. சோ எல்லாம் புறமுகம், பகிர்முகம், வெளிதான். வெளியில ஒரு சகஜத்தன்மை, வெளியில ஒரு சலனம், வெளியில ஒரு ஈர்ப்பு, வெளிதான் ஈர்ப்பு, வெளி விஷயங்கள் தான் ஈர்ப்பு. வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உருவோர்களே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற, அப்படியே ரிவர்ஸ், அப்படியே ஆப்போசிட், சப்ஜெக்டை நோக்கியான டிராவல் தான் வந்து ஆன்ம ஞானம். இது கஷ்டம் கிடையாது, ஏன்னா அதுதான் வந்து இங்க வந்து பை டிஃபால்ட் பழைய பதிவுகள் அது சந்நிதியில்தான் மினு 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 மினுன்னு சார்ஜ் கோசம், எலக்ட்ரிக் சார்ஜ் கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிக் சார்ஜை கொண்டு வருவது நான், நான் உடனே ஓனர்ஷிப் கொண்டாடுது. அந்த ஓனர்ஷிப் கொண்டாடுறதே தான் நம்ம வாழ்க்கை. எண்ணங்களுக்கு ஓனர்ஷிப், எண்ணங்கள் மூலமாக கிடைத்த அருமை பெருமைகளுக்கு ஓனர்ஷிப். மொத்தத்தில் நீங்க 24 மணி நேரத்தில் வாழற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எண்ணத்தில் இருக்கிற பலம் தான் உங்களுடைய பலம், உடல் பலம், உலகத்தில் பண பலம், அதிகார பலம், பட்டம், பதவி, அந்தஸ்து, கல்வி, மேன்மை, கீழ்மை, எல்லா பலங்களும் வந்து எண்ணத்தின் பலம், எண்ணமாக இருக்கும் புத்தியின் பலம். இவைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கும் ஒரு பொய் உருவம், நானின் பலம். இந்த ஊடகங்களை வந்து ஆன்ம பொருள்தான் வந்து ஒரு பிறவியில வந்து உட்கார்ந்து உணர்த்தணும், ஆட்கொண்டு உணர்த்தணும், தடுத்து ஆட்கொள்ளணும். நீ அப்பேற்பட்ட மகா சத்பொருள், சாந்த பொருள், அமைதி பொருள், உன்னுடைய பேரமைதியில்தான் வந்து ஒரு துஷ்டம் கூட உருவாராம், துஷ்ட மிருகம் கூட ஜனனம் எடுக்கின்றது. ஒரு புலி கூட ஆன்ம பொருளின் பிரபாவம், ஒரு புலியின் பிறப்பு, அந்த மாதிரியான மனம்,
அந்த மாதிரியான உள்கூறுகள் கொண்டது புலி. எல்லாமுமே அறிவனுடைய வேற வேற திரிபுகள். ஆனா ஃபண்டமெண்டலா நீ சாந்த ஸ்வரூபி. உள்ள திரும்பினவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த உலகம் கற்றுக் கொடுக்கவே முடியாத, நினைக்கவே முடியாத ஒரு சாந்தம் கிடைச்சிருக்கும். நீங்க கேட்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தால் இதை கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு சாந்தம் வந்து உங்களுக்கு எல்லாம் சித்திச்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சாந்தம் சித்திச்சிருக்கும். அப்பேற்பட்ட பொருளான நீ என்னை என்ன காரணம் நான் அறியேன் குறியாய் கொண்டாய் என்ன சொல்றார்? என்னுடைய அகந்தையை மெட்டீரியாலிட்டி பகிர்முகமாக வெளிப்புறமாக ஒரு நினைக்கவே ஒட்டாமல் பக்குவ காலத்தில் ஆட்கொண்டது போல என்னுடைய 15வது வயதில் என்னை ஆட்கொண்டு விட்டாய். வழக்கமா என்ன நடக்கும்? இங்கே வெளி விவகாரத்தில் சிக்கிப்போம், மெட்டீரியல் வாழ்க்கையில் வாழ்வோம், எங்கெங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு என்னென்னவோ சீர்பட்டு சீர்கெட்டு புத்தி மனம் ரெண்டும் என்னென்னவோ ஆயிடும். குறையின் செய்தேன். குறைனா இவர் என்ன சொல்றாரு? இந்த அகந்தை தடுத்தாக்கலும்படியான உண்மையில் புண்ணியம், உண்மையில் நன்மை, மிக உச்ச மேன்மை. ஏன்னா யாருக்குமே சித்திக்காதது என்ன? உன்முக பார்வை, உன்முக நாட்டம். உள்ளில்தான் சத்தியம் இருக்கின்றது. எண்ணங்களை கடந்து புத்தி உணர்ச்சிகளை கடந்து உள்ளில்தான் சத்திய பொருள் இருக்கின்றது. உள்ளில்தான் அறிவு பொருள் இருக்கின்றது. உள்ளில்தான் ஆனந்த பொருள், உணர்வு பொருள். சகலமான பிரபஞ்சத்தையும் தூசு போல உற்பத்தி செய்து தோன்ற செய்து இருக்க செய்து மறைய செய்து பிரபஞ்சத்தையே விஞ்ஞானிகள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தது 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒரு புள்ளியிலிருந்து இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறியது. 14 பில்லியன் வருடங்கள்ன்றது நொடி 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 வினாடி வினாடி வினாடியா சேர்த்த காலம். அந்த காலத்துல நடந்த இது ஒரு நிகழ்வு. 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்து இன்றும் ஆகாயம் விருந்து பறந்து சென்று கொண்டிருக்கின்றது. பறந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதில் எல்லா கோள்களும் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஆகாயமே ஒரு பெரிய சேலையை போல் தன்னுள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்று இல்லை. இங்க வந்து நம்ம வந்து 5 அறிவுகளாகவும் இருந்திருக்கும், பஞ்சபூதங்களாகவும் இருந்திருக்கும். கரு உறும்போதே பஞ்சபூதங்களினுடைய நுணுக்கமான விதைகள் போன்ற ஆகாசம் இருக்கு நம்மளுடைய பிறப்புல. பிறப்புல மாத்திரம் இல்ல, ஒரு கருவா நாம உருவாகும் போது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னாடியும் ஆகாசத்தில் ஆகாசமயமாக வாசனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. காற்றுமயமாக வாசனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒளிமயமாக வாசனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நீர் மண்மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கிறது எல்லாமுமே பகிர்முகம் தான். இங்க வந்து அந்தர்முகமே கிடையாது, உண்முகமே கிடையாது. குறியாய் என கொலை அப்படின்னா என்ன? உண்முகப்படுத்துறதுதான் அங்க பெரிய இது. லவ் அஃபேர்லயே அதுதான் நடத்துறது. ஃபர்ஸ்ட் என்னவோ என்னை அவன் ஈர்க்கிறானே, அவள் ஈர்க்கிறாளே, மனித காதல்லையே என்னமோ என்னன்னு அது விவரிக்கப்பட்டுதானே அந்த காதல் போய் கண்டிஷனல் அர்த்தம். அதுக்கெல்லாம் நீங்க வந்து விவரம் கொடுக்க முடிஞ்சதுன்னா நான் ஏன் அவளை காதலிக்கிறேன், நான் ஏன் அவனை காதலிக்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் ஏதாவது விவரம் நீங்க உங்களுடைய மனசுலயே நீங்க உற்பத்தி பண்ணீர்கள் எல்லாம் எல்லாம் மோட்டிவேட்டட் அகந்தையின் சேட்டை. கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு கர்ணன்ல வரும். கண்ணுக்கு குலமேது கண்ணா, கருணைக்கு இனமேது. ஒரு கருணை வந்துடுத்தா இனம் ஏது? பரம்பொருள் கருணைமயமானது. இனம் குலம் ஜாதி எதுவுமே கிடையாது அங்க. அதுபோல காதலுக்கு கண்ணில் இல்லைன்னு, என்ன கண்ணில் இல்லை? புத்தி கண்ணே இருக்கக்கூடாது அங்க. மனத்துல எண்ண ஓட்டங்கள்ல இடைபெடுதல் அடியோடு இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தாதான் வந்து அங்க வந்து காதல் நிகழும், கல்யாணம் கூட நிகழும். பிறவி குருடர்கள் ஒருவரை ஒருவர் கல்யாணம் பண்ணி கொள்கிறாங்க. என்ன கண்ணு அது? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. உண்மை என்ன அது? அந்த நினைப்பை நினைச்சாலே, ஒரு ஆளுமை நினைப்பை நினைச்சாலே, ஒரு காதல் உணர்வை நினைச்சாலே வந்து சொர்க்கம் போல இருக்கான். அதனாலதான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. சொர்க்கம் என்னது? நம்முடைய மனப்பாங்கு. எங்கேயோ வானத்துல ஒரு சொர்க்கம் இல்லை. மற்றவர்கள் பார்வைக்கு அவள் குருபியாக இருக்கலாம், அவன் குருபியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இருவருக்கும் சொர்க்கமான அவர்களுடைய மனப்பாங்கு அவர்களுடைய காதலை நிச்சயித்தது. இப்படி இந்த பிரபஞ்சத்துல அனந்த கோடி மக்கள் இருக்கா, என்னென்னமோ சாதகம் பண்றா, என்னென்னமோ அடியவர்களா, என்னென்னமோ ரகத்துல அடியவர்கள், என்னென்னமோ தியாகத்துல அடியவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட வரன் நீ, வரன்னா என்ன? என்னுடைய காதலன் நீ. பகவான் சொல்றார், கோபமில் குணத்தோய் சாந்த சுரூபினி. சிவம் வந்து என்னது? அது எழுச்சியே உராது, எழுச்சியே உராது. பத்ரகாளி பெரிய ஈட்டி சூலத்தை வச்சுக்கிட்டு சிவன் மார்பு மேல காலை வச்சுக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அப்படி ஈட்டியை வச்சுக்கிட்டு நிப்பா, மார்பு மேல காலை வச்சுக்கிட்டு ஈட்டியை வச்சுக்கிட்டு ஈட்டியை குத்துற மாதிரி இப்படி வச்சு பிடிச்சுக்கிட்டு நிப்பா. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து சிவசக்தி புணர்ச்சியையே சதா இருந்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக எழுச்சியே உராத நீ, என்னை கண்டு என்னை ஆட்கொள்ள, என் அகந்தையை அழிக்க ஏன் இவ்வளவு குறியாக இருந்து தீவிரம் காட்டி என்னை ஆட்கொண்டாய்? நான் என்ன பாக்கியம் பண்ணேன்? எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, எவ்வளவு உடம்பால அலைஞ்சு திரிஞ்சு என்னென்னவெல்லாம் பண்றாங்க ஆன்மீகம்ன்ற பேர்ல. பிரமிக்கும்படியா இருக்கு ஆன்மீகம், இந்த உலகத்தினுடைய ஆன்மீகம். அப்படி இருக்கும் பட்சத்துல நான் என்ன வந்து உன்னால் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? ஒரு குறை போல சொல்றார், எப்பேற்பட்ட சிரேஷ்டமான நிலைக்கு உனக்கு ஏற்ற வரனாக, உனக்கு ஏற்ற காதலியாக என்னை நினைத்தாய். உனக்கு ஏற்றவள் நான் தான். பகவான் தன்னை பெண்ணாதான் பாவிக்கிறார். கோபமில் குணத்தோய், தன்னுடைய காதலனை கோபமில்லாத சாந்த சுரூபி சிவம் அப்படின்ற வார்த்தை முதல் வார்த்தையாக வந்து விழுது. இதுல சாதாரணமா ஆண்கள் வந்து கோபக்காரங்கள் மாதிரியும் அக்ரசிவா இருக்க மாதிரியும் அவங்க காதல் வயப்படும்போது கூட கோப குணத்துல நிறைய பொசசிவ்னஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்கிறது நேர்மாறானவன் நீ, உனக்கு கோபம்ன்றதே கிடையாது. அப்பேற்பட்ட நீ குறிப்பா இந்த அகந்தை, இந்த ஜீவத்துவமாக வெங்கடரமணனாக பிறந்த இதை குறியாய் கொள்ளுவதற்கு காரணம் அப்பேற்பட்ட பாக்கியம் நான் செய்திருக்கேனா, அப்பேற்பட்ட புண்ணியம் நான் செஞ்சிருக்கேனா, இது என்ன தன்மை? இது எப்படி என்னுடைய அகந்தை அழிந்தது? நான் அற்று எப்படி கிடக்கிறேன்? சதா வந்து என்னை உன் மார்பில் போட்டு கொஞ்சி கொண்டிருக்கின்றாயே. பேரானந்த கடலில் என்னை தோய வைத்தாயே, அகந்தையை கொன்று மனத்தில் எண்ணங்களே அற்று. எடுத்த எடுப்புல ஒரே சம்பவம், ஒரே மரண அனுபவம். கண்ணை மூடினார், 15-20 நிமிஷம் கட்ட போல வரைச்சு படுத்தார். இடுகாட்டுக்கு உடம்பு எடுத்து செல்லப்படுகிறார் போல் பார்க்கிறார். கட்டைகள் எல்லாம் அடுக்கப்படுறதெல்லாம் பார்க்கிறார். எல்லாம் என்ன விவிடா மனத்திரையில பார்க்கிறார். மனத்திரையில வேங்கடராமனுடைய உடல் சிதையில் படுத்துக் கொண்டிருக்கின்றது. கட்டைகள் அடுக்கப்படுகின்றன, தீ மூட்டப்படுகிறது, எரிகிறது, பஸ்மமாகிவிட்டது. நம்ம கன்சீவ் பண்றது கூட பயப்படுவோம். ஏன்னா நம்ம டெத்தை பத்தி நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம். டெத் வந்து அந்த மாதிரி உடம்புல எண்ணிக்கை உயிர் போன பிறகு கட்டையில போறது இல்லை. இப்பவே எண்ணம் எண்ணுபவன் பொய்யன் என்பதை உணர்வதே அந்த கட்டையில் எரிவது. அதுக்கு வந்து திருப்பி அதுதான் ஆட்கொள்ளணும். இப்பேற்பட்ட பாக்கியமான இந்த உணர்வில் என்னை மிதக்க செய்தாய், உன்னுடைய இன்ப உணர்வில்
உன்னுடன் கலக்கச் செய்து நீயாகவே மாற்றி என்னை ஆட்கொண்டு என்ன தனியே விட்டு வைக்கக்கூடாது. இது ஒரு குறை, இவனை மாத்திரம் விட்டு வைக்கக்கூடாது. இவனை 15 வயசுக்கே போட்டு தூக்கிடணும் ஆளை அப்படின்னு திட்டம் போட்டுட்டியா? திட்டம் போட்டு பண்ண சதி வேலையாது. ஒரு மாதிரி திட்டுறா மாதிரி இருக்கே தவிர ஆனந்த கடல்ல காதலி வந்து ஓகே பொங்கி இதை நினைக்கிறா. அந்த மாதிரியான கண்ணீர். கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொல குறையின் செய்தேன். குறை வந்து அகந்தைக்கு குறை, அகந்தைக்கு என்ன பண்றோன்னே தெரியாது. நான் என்ன நினைவோட இப்ப இருக்குன்னே தெரியாது. அது நல்ல நினைவா கெட்ட நினைவானே தெரியாது. ஆனா நல்லதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த உலகத்துல. வர்ச்சுவஸ் ஆர் பிராக்டிசபிள். பிராக்டிஸ் பண்ணி பண்ணி வர்ச்சுவஸ் ஆவாங்க. ஆழ்ந்தவர்கள் நீ ஒண்ணுமே பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஊடகமே இல்லையே, நீயே இல்லையே அப்படின்றதெல்லாம் கூட ஒரு மினிமம் 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 காமன் சென்ஸ் கூட இல்லாம இருந்தாதான் இங்க வந்து ஆன்மீகம் பண்ண முடியும். அந்த ஆன்மீகம் தான் இங்க வந்து பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. பகவான் என்ன சொல்றது இங்க? குறியாய் நீ வந்து இங்கு வாழ வந்தவன் அல்ல, நீ என்னுடன் வாழ வந்தவன். உனக்கு உடல் கொடுத்தாலும் சரி, நீ மனிதன் கிடையாது, பரம்பொருளினுடைய காதலி, பரம்பொருளினுடைய மனைவி, பரம்பொருளே நீயும். அதனால உன்னை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன அவ்வளோ சிரேஷ்டமா நினைச்சியா? உன்ன மாதிரியே சாந்த சுரூபியாக்கி என்ன கபலீகரம் பண்ணி சாப்பிட்டுட்டியா? குறியே பிடிச்சிருக்க என்ன மோட்டிவேட்டடா இருந்திருக்கே நீ அப்படின்னு பரம்பொருள் சொல்றாரு. கோபமில் குணத்தோய் குறியா எனக்கோல, அதெல்லாம் தூயரா மாத்திரார் பாருங்க. அந்த பாவம் எல்லாம் எங்க வரும்? இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து அந்த பொருளை நோக்கி உள் திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் நம்ம உறவு கொள்ள ஆரம்பிச்சிருவோம், உறவு கொள்ளுவோம், சத்தியமாக உறவு கொள்ளுவோம். இங்க வந்து ஒரு மனைவி கணவனுடன் இப்படி பேச முடியாது, ஒரு கணவன் மனைவியுடன் இப்படி பேச முடியாது, ஒரு காதலன் காதலியோடு இப்படி எல்லாம் டைமென்ஷன்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா அவன் உடலா நினைச்சிருக்கான், அவளும் உடலா நினைச்சிருக்கா. அதனால அதுக்கேத்த செட் ஆஃப் தாட்ஸும் உணர்ச்சிகளும் தான் வந்துகிட்டே இருக்கும். இங்க டைமென்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. உள்நாட்டம் கொடுக்கப்பட்ட உடனேயே காதலோட டைமென்ஷன் பவித்திரமாயிடுது. குணம் குறியற்ற, எழுச்சியற்ற, பிறவாத, தோன்றாத, அதனாலேயே மறையாத, குறையாத, கூடாத, பெருகாத பொருள்களுக்கெல்லாம் தான் இது உண்டு. நம்ம எண்ணங்களுக்கெல்லாம் இது இருந்திருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நிறைய வேணும் 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 வேணும். சாப்பிடுறதுல இருந்து, பணத்தாசையில இருந்து, புகழாசையில இருந்து, அதிகார ஆசையில இருந்து, பெண் ஆசை, ஆண் ஆசை அப்படின்னு, உறவுகள் ஆசை, செக்ஸ் ஆசையில இருந்து, சங்கல ஆசைகள் இன்னும் வேணும் 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 வேணும். எதற்கு வேணும்? எல்லாம் அகந்த. இங்க உன்னத நாட்டத்துல முதிர்ந்து நிக்கிறவர் அவரை வந்து அப்படியே வந்து மரண சம்பவம் போல, மரண அனுபவம் போல ஒரு அனுபவத்தை கொடுத்து உடம்பு கொண்டு போகப்படுகிறது, சிதையில் வைக்கப்படுகின்றது, காணும், எரிந்து போய்விட்டது. எரிந்து போனாலும் கூடுதல் குறைவில்லாத பிணத்தை இடுகாட்டிற்கு, பிணத்து உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னாலிருந்து போகாமல் ஒரு வஸ்து இருந்து கொண்டிருக்கின்றது. உடலை என்ன விதமாக என்ன செய்தாலும் இது அசைவதில்லையே. இது புதிதாக தோன்றியது இல்லையே. இதை கவனிக்காமல் விட்டு விட்டோமே. இது எல்லாம் பண்ணது யாரு? கோபமில் குணத்தோய் அவர் பண்ணிருக்கு, அது பண்ணிருக்கு. ஆன்மாதான் அறிவிக்கணும் ஆன்ம பிரபாவத்தை. ஆனா நம்ம பணிஞ்சு கிடக்கணும். நம்மளுக்கு இந்த புற உலகில ஒரு தாக்கமற்று, ஒரு வேலையற்று, ஆனா உடம்பு செஞ்சுட்டே இருக்கணும். இங்க குடும்பத்துல நீங்க மனைவியா இருப்பீங்க, கணவனா இருப்பீங்க, சகோதரியா இருப்பீங்க, அம்மாவா இருப்பீங்க, பாட்டியா இருப்பீங்க, ஒரு தேச தலைவரா கூட இருப்பீங்க. என்னவோ பெண்ணு ஆணு என்ன வகை வகைரா எல்லாம் போட்டுக்கோங்க. இது எல்லாம் வந்து, இது எல்லாமுமே வந்து ஒரு மில்லி மீட்டர் கூட ஸ்கின்ன போய் குத்தக்கூடாது. அந்த அளவுக்கு அங்க ஒப்புவிச்ச மனம் ஆனா இங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன்னா அது செய்யறதுன்னு தெரியும், அது நினைக்கிறது, அது இந்த கதாபாத்திரமாக தன்னை நினைக்க வைக்கிறது, ஒருவனை நினைக்க வைக்கிறது, ஒருவளை நினைக்க வைக்கின்றது.
அந்த மாதிரி இது ஆட்படுகின்றது அப்படின்றதுல அந்த நுணுக்கம் எல்லாம் சைக்காலஜி எல்லாம் இதெல்லாம் கத்து கொடுக்கிற சைக்காலஜியே இல்லைங்க இறை கத்து கொடுக்கிற மாதிரி எதுவுமே கத்து கொடுக்காதுங்க ஒரு பெட்டாலியன் மாதிரி ஒரு நியூக்ளியஸ் குடும்பமா ஒரு 30 பேர் இருந்தா கூட சமாளிப்பாங்க ஒரு பொண்ணா இருந்து ஒரு ஆணா இருந்து சமாளிக்க முடியும் எல்லாவற்றிற்கும் இங்கேதான் முதிர்ச்சி தேவை உள் பாவம் தான் தேவை உள்ள சரண்டர் தான் தேவை சோ அப்படி நான் வந்து இந்த உலகத்துக்கு லாயக்கற்று அகந்தை இல்லாமல் போனதனை கண்டுபிடிச்சிட்டு ஐயோ இது என்னுடையது இவள் என்னுடைய காதலி இவள் என்னுடைய மனைவி இவளை விட்டு வைக்க கூடாது அப்படின்ட்டு என்ன குறைங்க அகந்தை இல்லாத குறை அகந்தையை சரணாகதி பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு லாயக்கற்றவராக இருக்கும் வேங்கட்ராமன்ற குறை அது அப்படியே என்ன பண்ணினாரு மகரிஷியா மாத்தி பெரிய பரம்பொருளாகவே என்னை ஆட்கொண்டது இதெல்லாம் வந்து இந்த உலகத்துல வந்து எங்கேயும் படிக்க முடியாது இவங்க பிழிப்புறைகள்லயே அங்க எங்க கொஞ்சம் கிடைக்கும் மூல உணர்வை நோக்கி செலுத்துற அந்த பாங்கு கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா உணர்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும் ஞானேஸ்வரர்னு மராட்டிய மாநிலத்துல பகவத்கீதைக்கு சிறு பையன் அவன் 12-13 வயசு பையன் பகவத்கீதைக்கு அவர் வந்து விளக்க உரை கொடுக்கல பொழிப்புரை கொடுக்கல வாழ்ந்தார் ஒருவருடைய ஸ்பிரிட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லோகம் போறோம் கிருஷ்ணர்னுடைய பகவத்கீதைய கொற்றார் ஞானேஸ்வரர் அதுக்கு பகவத்கீதைன்னு பேர் இல்லை ஞானேஸ்வரர் விவரித்த வாழ்ந்து காட்டிய பகவத்கீதை பேர் ஞானேஸ்வரின்னே பேர் பெண்ணா மாத்திட்டாங்க அது ஞானேஸ்வரி அப்படின்னு பேரு அத்தனை ஸ்லோகங்களையும் கிருஷ்ணரே வந்து ரசிப்பாராம் ஞானேஸ்வரர் பகவத்கீதையை பத்தி அதிலேயே முழுகி கழித்து தோய்ந்து நீந்தி ஊழை பெருக்கால் கிருஷ்ணர் ஸ்பிரிட் எல்லாம் கடந்து கிருஷ்ணர் ஐயோ நான் இப்படி நினைச்சு சொல்லலையா அர்ஜுனனுக்கு இத இவ்வளவு டைமென்ஷனா இதுக்குள்ள இருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தில் 50-60 டைமென்ஷன்ல காமிக்கிறாரு இது என்ன பிரம்மாண்டம் இது எப்படி இந்த உலகத்தை கவனித்தது இது இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து சொக்கி வந்து கிருஷ்ணரே வந்து கேட்பாராம் எங்கெல்லாம் ராமாயண காலக்ஷேபம் நடந்ததோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து நிப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா ராமர் கேட்கணும் ராமரை பத்தி கேட்டுட்டே இருக்கணும் அத போல ஞானேஸ்வரர் சொல்லுகின்ற பகவத்கீதையினுடைய தத்துவங்களை கேட்கறதுக்கு கிருஷ்ணரே வந்துருவார் அதை கொடுத்த ஆசிரியரே வந்துருவாராம் கீதாச்சாரியனே வந்துருவாராம் அத்த போல இது வாழ்ந்து காமிச்சத ரமண மகரிஷி வெங்கடராமன் அந்த மரண அனுபவத்திலேயே வந்து பிரம்மாண்டத்தை வந்து அப்படியே கட்டி இழுத்து இருக்குது இந்த பையன் வெங்கடராமன் சிவமே சொக்கி போயிடுச்சு சாந்த சுரூபியான சிவம் என்ன பண்ணிடுச்சு ஐயோ இது என்னுடைய பொருள் இது என்னுடைய காதலி இது என்னுடைய மனைவி இது என்னுடைய பொருள் அதுதான் இவர் செஞ்ச குறை என்ன குறை அதந்த எழுந்து கிடந்தது இது இங்க இருக்கக்கூடாது இது வைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைக்கப்பட வேண்டும் இது என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் என்னையே புகழ்ந்துகிட்டு இருக்கணும் என்னையே ஆராதித்துக் கொண்டிருக்கணும் நான் இதையே கட்டிப்பிடிச்சிட்டு ஆலிங்கனத்தில் இருக்கணும் இதுதான் சிவம் அவருடைய காதலிடம் கண்ட குறை இது அந்நியத்துல விடக்கூடாது சில குழந்தைகளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க அந்த தாயை அந்த குழந்தையை விட்டு விலகவே முடியாது யார்கிட்டையும் கூட்டுட்டு வர முடியாது நான் தான் பாத்துக்கணும் அப்படின்வாங்க நான் தான் பாத்துக்கணும் சில இடங்கள்ல இந்த ஸ்டாஸ்டிக் கிட்டா பிறந்துரும் அப்ப அவங்க நிர்பந்தப்படுத்தப்பட்டு அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கணும் ஒருவர் மாற்றி ஒருவர் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து கொள்ளுபவர் இருக்கவே மாட்டார்கள் அத போல சிவம் கருணை கருணைமயம் சாந்தமயம் அப்பேற்பட்ட பொருள் வந்து தன்மயமாக ஒன்று இங்க வந்து ஜீவ வடிவில் நர வடிவில் வெங்கட்ராமன் என்ற பெயரில் தன்னையே ஈர்க்கும்படியாக அந்த மரண அனுபவத்தை நிதர்சனமா ஆக்சுவலா சிவம் தான் பண்றது சிவம் பண்ணாமல் எதுவுமே தெரியாது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவரே சிவம் யாரு ரமண மகரிஷி அவர்களே சிவம் அதனால வந்து சகஜமாக அவரை ஆட்கொண்டு கோபமில் குணத்தோய் குறியா எனக்கொள குறையின் செய்தேன்
அகந்தேன்ற பொய்யனை எடுத்த இடுப்புல ஒரே பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன். சத்சங்கம் என்ன பண்றது, அகந்தையே அகந்தையே சுத்தி 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 வந்து காமிக்கிறது. நம்ம தான் என்ன பண்ணணும், இன்னும் தைரியம் கொண்டு சத்சங்கம் கேட்டு கேட்டு உள்ளுக்குள் நேர போய்கொண்டே இருக்கணும். எங்க சிவத்தை நோக்கி போயிட்டு இருக்கணும், பணம் பொருளை நோக்கி போயிட்டு இருக்கணும். அவன் ஒத்தந்தான் காதலன், அவன் ஒத்தந்தான் காதலி. நீங்க ஆண்ஜா, நீங்க வந்து மேல் ஜெண்டர் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் அதை பத்தியே கிடையாது. அவன் ஒருவன் தான் ஆண். நம்ம எல்லாரும் அதுக்கு அடிப்பணியணும், அகந்தைய அடிப்பணைய வைக்கணும், சரணாகதி பண்ண வைக்கணும். அதாவது என்ன, நான் பாவங்கள் அனைத்தும் கீழே விழ வேண்டும். இதுதான் வந்து இந்த கண்ணி. இப்ப 26 போயிடுவோம். கௌதமர் போற்றும் கருணை மாமலை கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா. கௌதம மகரிஷின்னு ஒருத்தர், அவருடைய மனைவி பெயர் அகலிகை, அவர்களுக்கு 3 குழந்தைகள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்திரன் வந்து, அதாவது தேவர்கள் உலகம், மனித உலகம், ஆன்ம உலகம் எல்லாமுமே சத்திய யுகம் மாதிரி ஒரே யுகமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா சத்தியயுகம் தனியா ஒரு யுகமே கிடையாது. ஆனா அங்க போக்குவரத்துலாம் டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா இருந்தது. இந்திரன் அங்கேருந்து வருவாரு, யமன் வருவாரு, வருணன் வருவாரு, வேற சூரியன் வருவாரு, எல்லாரும் வந்து நேரடியா கம்யூனிகபிளா மீடியமா. இப்ப எப்படி வந்து எல்லாமுமே டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய இப்போ லைவ் டிரான்ஸ்மிஷன் வந்து இன்ஸ்டன்டா டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகி இதே உலகத்துல வேற எங்கேயோ சேட்டலைட்ல யூடியூபுக்கு உண்டான சேட்டலைட்டுக்கு போய் அங்கிருந்து பீம் ஆகி உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மொபைல்ல வருதோ, பக்கத்துல என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே ஷூட் பண்ணியிருந்தாலும் அவரோட மொபைலுக்கு வருது, எங்கேயோ போயிட்டு திருப்பி வருது. அதனால தெர் வில் பி எ டைம் டிலே, ஒளிக்கு கூட டைம் டிலே இருக்கும். ஏன்னா வெளியில எங்கேயோ போயிட்டு வருது இந்த சிக்னல்ஸ். அத போல இங்க வந்து கான்சியஸ்னஸ் மனம்ன்ற பொது மனம் வந்து இஷ்டத்துக்கு மாத்தி 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 உருவத்தையும் பெயரையும் புதுசு புதுசா கேரக்டர் ரோல்ஸ், புதுசு புதுசா புதுவிதமான மனம், புதுவிதமான பாத்திரம் போல புதுவிதமான உடலை கொடுத்து அதே பதிவுகளை கொடுத்து இப்படி மாற்றி மாற்றி ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஷஃபிளிங் ஷஃபிள். நம்ம பாட்டு லிஸ்ட்ல 150 பாட்டை போட்டுட்டு எப்படி வேணும், 1 by 1 வேணுமா, ஆர்டர்ல வேணுமா, இதுல வேணுமா, ஷஃபிள்ல வேணுமான்னு ஒரு மெனு கொடுத்துருவாங்க. ஷஃபிள்னு போட்டீங்கன்னா எங்க இருந்து வேணா போடும், முதல்ல 2வது பாட்டை போடும் எடுத்த உடனே, அதுக்கப்புறம் 146வது பாட்டை போடும். இப்படி வந்து இஷ்டத்துக்கு மாத்தும். அத போல இங்க வந்து எல்லாம் ஷஃபிள் ஆயிட்டு இருக்கு உயிரினங்கள்லாம். அதுல வந்து இந்த கௌதமர் அவருடைய அவர் மனைவி வந்து ஏதோ ஒரு சபலத்துக்கு ஆட்படும் போது சபிக்கப்பட்டாள், கல்லாக மாறினாள். கல்லாகவே நீ கல்லாக கிடப்பாய், உன் மனம் கல்லு போல ஆயிடணும். அதாவது தாமச குணத்தோட உச்சம் வந்து கல்லு, அது போல ஆயிடணும். அவ மனுஷ உடம்பதான் இருந்தா, ஆனா அவளுக்கு பிரஜையில வந்து கல்லு போல ஆயிட்டா. அப்ப ராமர் வரர், ராமர் ராமபிரான் வந்து இதுக்கு போகும்பொழுது, வனத்துக்கு போகும்பொழுது போற வழியில வந்து அந்த கல்லு மாதிரி இருக்கிற அவ மேல கால் பட்டு, ராமபிரானுடைய கால் பட்ட அந்த முகூர்த்தத்துல அதுக்கு உயிர்ப்பு வந்துதான், உயிர்ப்பு வந்துதான். அப்பேற்பட்ட தன் மனைவியே சபித்த அந்த கௌதம மகரிஷியே போற்றும் ஒரு மலை தன் மனைவியே கல்லா சபிச்சாரு. இந்த சைடு வந்து ஒரு மலையே பெரிய மலையா இருக்கு திருவண்ணாமலை, அதை போற்றி பாடியிருக்காரு. அதை வந்து இங்க குறிப்பிடுறாரு, கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணித்து ஆழ்வாய். கடைக்கணி அப்படின்னா என்ன, கடைக்கண். ஆக்சுவலா நம்ம அதிகாரமா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், ஓரக்கண்ணில் பார்த்து சொல்லுவோம் சரி எடுத்துட்டு போ அப்படின்னு. அவன் ஓரக்கண்ணில் தான் நிறுத்தி வச்சிருப்போம். ஒரு அடிமை போல இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், ஒன்னு ரைட் சைடில் நிற்பான், இல்லாட்டி லெப்ட் சைடில் நிற்பான், ஓர கண்ணால தான் பார்த்துலாம். அவன் நேர வந்து நேர் கண்ணை பாக்குறதுக்கு 5 தலை குனிஞ்சு அப்படி நிப்பான். இங்க வந்து பகவானுடைய பாவம் எப்படி இருக்கு, அருணாச்சலன் அருணாச்சலன் நினைச்சாலே அவருடைய சப்த நாடியும் ஒடுங்கி விடுறது. அவருடைய உருவம் வந்து என்னவோ உருவமே இல்லாதவராக, அதுவும் ஒரு காதல் பாவம் வேற. தன் மனைவியே கல்லு போல நீ கிடக்க கடவுதுன்னு சாபமிட்ட அந்த மகரிஷி அவள் மனத்தினால் செய்த ஏதோ ஒன்றுக்கு
இங்க வந்து கல் வடிவமா இருக்கிற அப்படி துதிச்சு பாடியிருக்காரு, போற்றி பாடியிருக்காரு. அப்பேற்பட்ட மலை போல கல்லு போல இருக்க மாதிரி இருக்கே நீ கல்லா, அச்சலத்தன்மையை காட்டுவதற்கு கல்லு போல இருக்க. அச்சலத்தன்மை தான் உன்னுடைய சுரூபம். அப்படின்னா என்ன அச்சலத்தன்மைன்னா என்ன? கல்லுல இன்னி இடுக்கு விடாத ஒரு அடைப்பு இருக்கிறது. ஒரே ஒண்ணத்துக்கு தான் அது இடம் கொடுத்துருக்கு. என்னத்துக்கு இடம் கொடுத்துருக்கு? நேரடியாக ஆகாசத்துக்கு இடம் கொடுத்துருக்கு. ஆகாசம் சர்வ வியாபகமா அது உள்ளேயும் இருக்கு வெளியேயும் இருக்கு, கல்லாவும் இருக்கு. மீதி இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் கம்மி 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 கம்மியா எங்கேயோ மார்ஜினலா இருக்கு. ஆனா கல்லுன்ற திடத்தன்மை, மண் மண்ணினோட வியாபகத்தன்மை, பூமியில நடந்து போயிட்டே இருந்தா 36,000 மைலாம் இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் நிலப்பரப்பாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுத்தி சுத்தி வரோம்னா 36,000 மைல் அடர்த்தியா இருக்கு. மண்ணு போல கல்லு போல வியாபகமா இருக்கிற அத ஒரு ரிஷி போற்றியிருக்கார். ஏன்னா அச்சலத்தன்மையை போற்றியிருக்கின்றார். அச்சலத்தன்மையில அப்படி இருக்கு, அதை நேர போய் நம்ம வந்து பார்க்கறதுக்கு அதனுடைய அருள் வேணும். நம்ம நம்மன்னு சொல்றது எது? அகந்தை. அகந்தை உணர்ச்சியா பார்க்கணும். உணர்ச்சியா பார்க்கறதுன்னா இப்படியே உணர்ச்சியை உடச்சிடணும், உணர்ச்சியை இல்லாம பண்ணணும், உணர்ச்சியை சாகடிக்கணும். உணர்ச்சி உற்றவனுக்கு தனி அருகதைய பார்த்து போப்பா உன்னாலாம் பார்க்க முடியாதுப்பா, நீ இல்லாம போனீன்னா நீ அந்த கல்லு போல இருக்கிற அந்த அச்சலத்தன்மையாகவே இருப்பாய். சோ அப்பேற்பட்ட ஆக வந்து ஐயா ஒரு ஓர பார்வை பார்த்து எடுத்துட்டு போ. என்ன பண்ணும் உனக்கு? ஐயா எனக்கு ஒரு ஒரு குடிசைக்கு ஒரு சின்னதா ஒரு குடிசை கட்டுக்கலான் இருக்கேன், ஒரு 2 சென்ட் 3 சென்ட் ஒரு இடம் இருந்தா சரி அதை எடுத்துக்கோ அப்படின்னு ஓர கண்ணுல சொல்ற மாதிரி பேர்பட்ட அச்சல பொருள். நாம் எதை பற்றி சதா கழித்து ஊறி சிலாகித்து அதிலேயே கரைந்து சசங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அப்பேற்பட்ட பொருள் அச்சலத்தன்மையில் கல் போன்றது. ஆனால் தான் இச்சித்த பொருளை, என்ன அது இச்சை மயமே, ஏங்க அடைச்சிட்டு கூட இருக்கணும்? அச்சலத்தன்மை ஏங்க அடைச்சிட்டு இருக்கணும்? ஒரு பொருளுக்கு தனியா ஒரு ஆட்டம் வந்து தனியா சுத்தல, ஒரு மாலிக்கூல் தனியா உயிரா போய் உயிரணுவா வந்து போய் ஒரு செல்ல ஃபார்ம் ஆகல கருவுல. சோ சகலத்துக்கு முன்னாடி அடைக்கப்பட்டதாக கல்லு போல உயிரினம் கூட கல்லு போல, கல்லு போலலாம் தன்மையில. இப்ப விஞ்ஞானிகள் 14 பில்லியன் வருடங்களாக இந்த ஸ்பேஸ் எரிந்து கொண்டு போகின்றதுன்னா ஸ்பேஸ் எரியறதுக்கு இன்னொரு ஸ்பேஸா இருக்க முடியும்? ஸ்பேஸே கல்லு போல அடைச்சுருக்குது விஞ்ஞானிகளே சொல்றாங்க. ஆனா வேற என்னவோ இருக்குங்க, வேற என்னவோ இருக்குங்கன்றாங்க. அது வேற என்னவோ வந்து இங்க வந்தாதான் முடியும். எங்க வந்தா முடியும்? சச்சங்க வந்தாதான் முடியும். இல்லாட்டி காமன்ஸ் கூட கேட்டு போய் ஃபைண்டிங்ஸ் வந்து மேட்ச் ஆகாது, ஒத்தே போகாது, சிங்க் ஆகாது. அப்படி அருந்து அருந்து தூங்குகின்றது அனைத்து துறைகளும் விஞ்ஞானமும் சேர்ந்து தூங்குகின்றது, தூங்கிக் கொண்டிருக்கின்றது, ஊசலாடி கொண்டு எங்கேயோ டிட்டாச்சா. ஏன்னா தனி புத்திகளால் ஏதோ ஒரு பெருசா என்னமோ இந்த உலகத்தை வந்து அந்நியப்படுத்தி கடவுளே இல்லாம பண்ணி இங்க ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காம நடந்துட்டு இருக்கு. எல்லா துறைகள்லயும் எல்லா துறைகள்லயும் நான் தனியா கிளம்பிச்சுனாலே கட்டப்புள்ள கிளம்புற கதைங்க. எத்தனை குழப்பங்கள் எவ்வளவு கூத்துக்கள் பெருக போகின்றதோ இந்த பிரபஞ்சத்திற்கு. ஏன்னா நான் கிளம்பிச்சுன்னா அதுதான், ஏன்னா அதுக்கு இருப்பே இல்லை. இல்லாதவன் வந்து கால் இல்லாதவன் வந்து என்ன மாத்திரம் தூக்கி விடுங்க, 4 பேரை தூக்கி பிடிச்சுக்கோங்க, நான் இந்த அப்படியே ஒரு 1000 பேர் சேனையை நானே வீழ்த்தி காமிக்கிறேன்ற கதை தான் அது. நான் நன்றாக உடல் ஆரோக்கியம் இருக்கிறவர்களும் சரி, நன்றாக யோசிக்கிறேன் நானு, புத்தி சாமர்த்தியம் என்ன மாதிரி ஒரு இது கிடையாது. உலக மகா பொருளாதாரம் எல்லாம் என் மனகுல கிடக்கு,
அப்படி சும்மா எழுந்து அப்படி ஒரு நாலு டேட்டாவை பார்த்தேன்னா எல்லாம் வந்து ஊந்துரும். இந்த உலகத்தை நிமித்திடுவேன் நான், நம்பர்லேயே நிமித்தி காமிப்பேன். எல்லாம் விழிப்பு நிலை கூத்துகள். முழுமையான பொருள் என்னது என்று அறியாமல் இருந்தால் பிரபஞ்சம் எப்பொழுதுமே வந்து குழப்பமா தான் இருக்கும். ஆனா நீ என்ன குழப்பமா இரு, குழப்பமா இல்லை. இந்த சத்துக்களாக இருப்பவர்கள் தங்களை அப்படியே கொடுத்து விட்டார்கள். இங்கு வந்து அவர்களுக்கு இந்த உலகத்திற்கு உலகத்தை தன்னுடைய விவகாரத்திற்காக விஷயத்திற்காக தன்னுடையன்றதும் ஒண்ணும் இல்லாம போயிடுறது, நானே இல்லாம போயிடுறது, தன்னுடைய இல்லாம போயிடுறது. சோ இங்க உலகமே அவர்களுக்கு இல்லாமல் போய் அப்படி வந்து சதா இருக்கிற அச்சலத்தன்மையே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர், ஒரு அழியவரான பகவான் ரமண மகரிஷி என்ன கேட்கிறாரு, கடைக்கணித்து கடைக்கணித்து ஆழ்வாய், கடைக்கண்ணால ஒரு பார்வை, அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். உன் கீழே கிடத்தேன், நானே கிடக்கல, எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடுறேன், நீயே சகலமும், உனக்கே சர்வமும், எனதென்று ஒன்று கிடையாது. அதுதான் அந்த கடைக்கணித்து ஆழ்வாய். கௌதமர் போற்றும் கருணை மாமலை கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா. அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். மூன்றாவது, அதாவது 27, சகலமும் விழுங்கும் கதிரொளியின மனசலச மலர்த்தியிடு அருணாச்சலா. மனசலசம் அலத்தியிடு, இல்லாமல் செய். மனசலசம்னா என்ன? பொது மனம் தான் இங்க இருக்கு. பிரபஞ்சமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு தந்தையினுடைய விந்துவும் தாயினுடைய கருமுட்டையும் ஒன்று சேர வேண்டும் என்றால் அஞ்சு விதமான பஞ்சபூதங்களினுடைய சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்லானே பஞ்சபூத பௌதீக பிரபஞ்சம் வந்துடும். ஆனா அந்த பௌதீக பிரபஞ்சம் வந்து நானை நாம் அறியாததினால் சத்தியம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா எனக்கு தேவையானதெல்லாம் உலகத்துல இருக்கு. ஏன்னா நானே உலகத்துல இருக்கேன். நானே எங்க எழுந்துக்கிறேன், எங்க வீட்டிலேருந்து நான் எழுந்துக்கிறேன். எங்க வீடு எங்க இருக்கு? ஏதோ சென்னையில ஏதோ ஒரு ஏரியால இருக்கு, டி நகர்ல என் வீட்டிலேருந்து நான் அப்படி எழுந்துக்கிறேன். இது எல்லாம் பிரம்மாண்டமான மயக்கம், மனமயக்கம். மனமயக்கத்தை தெளிவி. பூமிக்குள்ள விதைக்கப்பட்ட அத்தனை விதைகளும் உயிரினங்களாக தோன்ற போகும் அத்தனை அந்த டிஎன்ஏ மெசேஜ் மாதிரி இருக்கிற அத்தனை தன்மைகளும் ஒரு தாயினுடைய வயிற்றில் கர்ப்பமாக போகும், போக போகும், இன்னும் போகல, அது ஸ்விம் பண்ணி வந்துருக்கு, கருமுட்டையும் ரெடியா இருக்கு, எந்த விந்து வந்து சேரப்போறதோ எல்லாம் தெரியாது. இப்படி வந்து எல்லாவற்றிற்கும் ஆதியில் வேண்டியது உஷ்ணம், ஃபஸ்ட்டு வேண்டியது உஷ்ணம். உஷ்ணம் தான் ஃபஸ்ட்டு போகும், உஷ்ணத்தோடு சேர்ந்து எல்லாம் போயிடும். இதெல்லாம் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை எல்லாம் போயிடும். செத்து போனவனுக்கு அர்த்தம் என்ன? உஷ்ணம் போயிடும். நம்ம வந்து தூக்கத்துல கூட நல்ல குவாலிட்டேட்டிவா தூங்கினோம்னா என்ன ஆகும்? ரொம்ப விரைச்சு போன மாதிரி ஆயிடுவோம். விரைச்சு போறதுன்றது என்ன? வளர்ந்த மரக்கட்ட மாதிரி ஆயிடுவோம். குளிர் வெயில் கூட தெரியாது, வெப்பம் கூட தெரியாது, வேத்து கொட்டுறது கூட தெரியாது, அவ்வளவு மனம் அடங்கி கிடக்கும். குளிர்றது கூட தெரியாது, வேற யாரோ வந்து போத்திட்டு போவாங்க. மனம் வந்து அப்படி வந்து என்ன தூக்கத்திலேயே குவாலிட்டி எல்லாம் இருக்கு. நீங்க காத்தால ஒரு மணி நேரம் உட்காருது, நைட்டு ஒரு மணி நேரம் உட்காருது எல்லாம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நுட்பமாக தெரிய ஆரம்பித்து விடும். உடல் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து சர்வசாதாரணமா நம்ம கடந்துருவோம். இந்த கதிரொளின்னு சொல்லப்படுற அந்த ஒளி உற்பத்தி ஆவதற்கு வந்து ஒவ்வொரு புல்லினுடைய நுனியிலேருந்து தாவரங்கள்லேருந்து அனைத்து உயிரினங்கள்லேருந்து
ஜட பொருட்களான கல்லு மண்ணு சகலமும் வெயிட் பண்றது, நீர் நிலை எல்லாம். பாதி பூமி வந்து 6 மணிக்கு காத்தால சூரிய உதயம் அப்படியே வீசிக்கிட்டு வருது. பாதி பூமிக்கு 1/3 நிலப்பரப்பிற்கும் 1/3 நீர்பரப்பிற்கும் ஆதாரம் வந்து சூரிய ஒளி. ஒவ்வொரு துகள் பனியும் உருகி நீராக மாறணும். நீராக மாறியது மீதி இருக்கிற ஆகாசம் மீதி பஞ்சபூதங்களோட சேர்ந்து ஒரு விதையை வந்து துளிர் விட வைக்கணும். அதே போல ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வேகமாக வந்திருக்க கொண்டிருக்கின்ற விந்துவானது ஒரு உஷ்ண கடல்ல வருது. அதனுடைய உயிர்ப்பு தன்மை உஷ்ணத்துல இருக்கு. மீதி 4 பூதங்களும் அங்க மறைந்து இருக்கின்றன. பெரிய செய்திகளோடு அந்த பிறப்பாக ஆக போகின்றது. என்ன பிறப்பு செய்தி, என்ன பிறப்பு, என்ன செய்தி? மனச்செய்தி தான், நினைப்பு மறப்பு தான். நினைப்பு மறப்புக்கு கொள்வது மனித உடல். மனித உடல்ல போடுறது இதுக்கு நினைப்பு மறப்பு வேணும். நினைப்பு மறப்பு மூலமா நீங்க உணர்ச்சிகள் எல்லாம் வயாம இட போட்டுக்கிட்டு அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கணும். சந்தோஷத்தை தேடுறதும் துக்கத்தை தவிர்க்கிறதுமா இப்படி என்னவோ பண்ணிக்கிட்டு எல்லாமே வெத்தாட்டம். ஆனா இந்த வெத்தாட்டத்துக்கு கூட வந்து இங்க வெத்தான ஒரு சூரியன், வெத்து ஆன்ம பொருளுக்கு முன்னாடி அது வெத்து சூரியன். வெத்து சூரியன் எப்படி சகலமான ஒவ்வொரு புள்ளி பூமியினுடைய ஒவ்வொரு புள்ளியில் இருக்கும் ஒவ்வொரு ஜட பொருளும் ரசாயன பொருளும் உயிர் பொருளும் தாவர பொருளும் எல்லா பொருள்களும் அத்தனையும் காத்து கொண்டிருக்கின்றோம். அது ஒண்ணுத்துல அனந்த கோடி மலர்கள் மலர்கின்றன. அனந்த கோடி விதைகள் வந்து துளிர்விட செய்கின்றது மரத்தை. மரத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரவுட் ஜெர்மினேஷன் அது வந்து அப்படியே வெளில வரவழைக்கிறது, துளிக்க வைக்கிறது ஒரு கொட்டைய, ஒரு விதைய, ஒரு நெல் மணிய, நாத்த, அதே போல ஒரு பூவை மலர் வைக்கிறது. ஒரு சூரியன் எண்ணிலா உயிர்கள், எண்ணிலா உயிர்கள் அனைத்தும் அனைத்தும் சொல்லலாம். அப்படி ஸ்வீப்பிங் கிரியேஷன், ஸ்வீப்பிங் கிரியேஷன் பை த்ரூ சன், த லைட் ஆஃப் ரேஸ் ஆஃப் சன், அதனுடைய கிரணங்கள் மூலமாக கதிரொளி, கதிரொளி இனம் சகலத்தையும் பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆக்சுவலா எல்லாம் போய் இதெல்லாம் நம்ம நினைப்புல வருது. சூரியன் நம்ம நினைப்பு, அதனுடைய கதிரொளி நம்மளுடைய நினைப்பு. நம்ம என்ன விழிப்பு நிலையில சூரிய வெயிலே இருந்துட்டு ஐயா இவர் என்னையா இவர் இப்படி சொல்றாரு, ஒரே இதெல்லாம் நினைப்புன்றாரு, நேரம் வெயில் அடிக்குதே எரியுதே உடம்பு. நீ அப்படி சொன்னா கூட அந்த உண்மையை உள்ள ரிவீல் பண்ண வைக்கிறது அதே சூரியனை போல இருக்கின்ற ஆன்மச்சூரியன். ஆன்மச்சூரியன் வந்து உணர்த்துகின்றது புத்திக்கு, அது சூரியனா நான் சூரியனா அப்படின்னு கேட்கின்றது புத்தியை பார்த்து. அங்க என்னமோ மயங்குற, அங்க என்னமோ சபலப்படுற, காட்சிகளுக்கு எல்லாம் சபலப்படுற, அதுவா நானா? நம்ம நானுக்கு செம்ம பட்டி மன்றம் நடந்துட்டு இருக்கு. அடி ஓதைதான், அங்க போனா அடி, வெளி சூரியனுக்கு போனா, உள் சூரியனுக்கு வந்தா அப்படியே சௌக்கியம். உண்மையான மலர்ச்சி, உண்மையான உயிர்ப்பு. இது பொய்யான மலர்ச்சி. தாமரை மலர்வது பொய்யான மலர்ச்சி. தாயின் வயிற்றுக்குள் ஒரு ஒரு கருவாக உருவாவது பொய்யான மலர்ச்சி. ஏன்னா இன்னும் நிறைய மனம் இருக்கு, மனத்தினுடைய செய்திகளுக்கோசரம் அது கரு எடுத்துருக்கு. வாழணும், நினைக்கணும், போராடணும், நானும் சொல்லணும், என்னுடைய சொல்லணும், நீயும் சொல்லணும், அவன் சொல்லணும், அவள் சொல்லணும், எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணிக்கணும். போராட்டம் இருக்கின்றது. தேவ லோக சாஸ்திர வாசனைகள்ன்றது வந்து நானின் தனி சாம்ராஜ்யமாக அறியாமையால் பிரிந்து வந்தது. எதை பற்றி அறியாமை? சூரியன், இந்த சூரியன் இல்லப்பா, சைலண்டா கல்லு போல, அச்சலத்தன்மையில் கல்லு போல, சாந்தத்தில் பரம சர்க்குணங்களில் ஆழ்ந்த வரக்கும் பரம சர்க்குணங்களுக்கு நிலைக்கணும். அப்பேற்பட்ட பொருள் அது. ஆனா ஸ்தூலமா அது இருந்து நம்ம மனத்தை இன்னும் வெறி கொண்டு மயக்கின்றது. உலகத்துல விழுந்து கிடக்கும்ல, குப்புற விழுந்து கிடக்கும்ல, உலகத்துல விழுந்த உலகத்துக்கு பிறந்த எண்ணம் தானே உலகத்தை கண்டே பயப்படுது, கொரோனாவை கண்டும் பயப்படுது,
ஃபர்ஸ்ட் பயம் கொரோனால இருந்தது. பயமே நானின் பிறப்பிடம், நானின் பிறப்பிடம் பயம். ஒதுங்குதல், பிரிதல். அதனாலதான் பிரிஞ்சு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கதிரொளி பிரிகின்றது சூரியனிலிருந்து, கதிரவனிலிருந்து கதிரொளி தனியாக பிரிகின்றது. பிரிஞ்சு வந்து எனக்கு எந்த அடிக்கலுமே வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் நான் ஏன் தனியா இருக்கணும், நீ எனக்கு வந்து பிரிஞ்சு வந்து கிரணத்தை மேல செலுத்தணும், அந்த அளவுக்கு போறது இந்த விசாரம். சகாலமும் விழுந்தும் கதிரொளி இனம், கதிரொளி இனம். அதனுடைய சூரியனுடைய கற்றைகள், ஒளிக்கற்றைகள் சகலத்தையும் விழுங்குகின்றதுன்னா என்ன, சகலத்துக்கும் மெய்யிருப்பு போல ஒரு இருப்பு கொடுக்குது. ஆனா மெய்யிருப்பு இல்லையே. என்னுடைய மனத்துல உன்னுடைய கதிரொளி ஆன்ம சூரியனுடைய ஒரே ஒரு கீத்து பட்டுது. கடை கழித்து அருள்வாய் அருணாச்சலா, பார்த்தோம்ல கடைக்கண் வழியா அப்படி ஓரம் பார்த்து ஓ ஓகே முக்தி அடைஞ்சுக்கோ. நீன்றது ஒரு இருப்பு இல்ல, நான் தான் நீ. ஆக்சுவலா ஆசையா சொல்றது இது ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் அனுகிரகம்ன்றது என்னது? அது மனசலசம் அலர்த்தியிடு அருணாச்சலா. சலனம் பிரபஞ்சமாக தெரிகின்றது எனக்கு, நான் தெரிகின்றேன், உடலாக தெரிகின்றேன், நான் உடலாக ஃபீல் பண்ணுகின்றேன், உடலாக வருத்தப்படுகின்றேன், பெயராக வருத்தப்படுகின்றேன், மரியாதையாக வருத்தப்படுகின்றேன், கதாபாத்திரமாக வருத்தப்படுவதனால் அதை ஒட்டி வெட்டி எழுந்த அனைத்து சொல்மயமாக இருக்கும் நினைப்புகள் அனைத்தும் பயத்துக்கு ஆட்படுகின்றது. சதா பயம்தான். கரோனாக்கு மொத்தம் தனியே அறிவுரையே வேண்டாம். பயப்படுபவனே நீ பிறக்க, பயப்படுவன் ஒத்த இல்லவே இல்லை. நான் வந்து பிறப்பது பயத்திலிருந்து. பயத்துக்கு காரணம் வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும் ஒரு பெரிய மெய்ப்பொருள் இருக்குது, சாந்த பொருள் இருக்கிறது, அச்சல பொருள் இருக்கிறது, அறிவு பொருள் இருக்கின்றது, உணர்வு பொருள் இருக்கின்றது. அதனுடைய பிரதிபலிப்புக்குள்ள பொது மனம் வருது, அதுல பிரபஞ்சம் வருது. பிரபஞ்சத்துக்குள்ள கரோனான இந்த அகந்தைகளை அடக்கிறதுக்குன்னு ஒரு அரக்கன் போல வந்திருக்கு. அது ஒண்ணுமே கிடையாது. அது அதுவும் உன்னுடைய பொது மனம், உன்னுடைய மனமாக நான் மூலமாக பிரிந்து இருக்கிறது. எல்லாவற்றையும் பார், காரணத்தை பார். அலர்த்தீடு மனசலனத்தை, மனசலசத்தை அலர்த்தீடு, அகற்றிவிடு. தெளிவடையவை பூவையும் பூவை மலர வைக்கின்றாய் அல்லவா. அனைத்து கோடி பூக்களும் பூமி பூரா நினைச்சு பாருங்க, என்னென்னவோ காட்டு பூக்குள்ளிருந்து தாவரங்கள் அனைத்தும் உயிர்ப்பு பெறுகின்றன சூரிய வெளிச்சத்தில். அப்படி பண்ற இல்லை நீ, அப்படி பண்ற நீ. அதை பற்றிய பொய்மையையும் இங்கிட்ட விளக்கு. சூரியனும் பொய்யன், சூரியனும் உன் சந்நிதியில் சுய ஒளியற்ற ஒரு பிரதிபலிப்பு. சூரியன் நம்ம மதிப்பு, நம்ம மனத்துல பிரதிபலிப்புனாலே நானே பிரதிபலிப்பு இதுல, அதுல நானே இல்லை. நம்ம என்ன பண்றோம் சச்சனம், என்ன பண்றது? மனத்தினுடைய எண்ணங்கள், எண்ணுபவர்கள், எண்ணுதல்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு, அங்க கட்டமைப்பு இல்லைன்றத நேரம் காண்பிக்கிறது. அதுதான் அதுதான் வந்து ஏன்னா மனத்துல இருக்கிற எண்ணங்கள் எண்ணுபவர்கள் எதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள்? பொது மனத்துல இருக்கிற உலகத்தை பற்றியும் பிரதிபலிக்கப்பட்டுகின்ற இவனுடைய நானை பற்றியும் என்னை பற்றியும். இவர்களுடைய பொய்மையை ஒரு சேர கலகலக்க வைக்கிறது. அந்த மாதிரி கொடு, அதை விளக்கு, தெளிவி, அலர்த்தியீடு, மலரச்சை, ஆன்ம ஞானத்தை மலரச்சை. பொய் மனத்துல ஒண்ணு இல்லை. பொய் மனத்தினால பொய்ச்சூரியன், பொய்ச்சூரியனால அனந்த கோடி ஜீவர்கள் உலகம் மெய்யா தெரியுது. பகல் நேர விழிப்பு நிலை வாழ்க்கை மெய் போல தெரிவது எதனால்? நாம ரூப காட்சிகளாக இருக்கும் உலகம் சத்தியம் போல என்னுடைய எண்ணங்களாக இருக்கின்றது, என்னுடைய உணர்ச்சிகளாக இருக்கின்றது. அடிப்படையில் இல்லையப்பா அருணாச்சலா, உனக்கு தெரியாதுதா? சகலமும் விழுங்கும் கதிரொளியின மனசலசமலத்தீடு அருணாச்சலா, உண்மை போல் காணப்படுகின்ற துவித பிரபஞ்சம் அனைத்தையும் இரட்டைகளால், இரட்டை உணர்ச்சிகளால் உண்மை போல் தோற்றம் கொடுக்கின்ற
இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஞான கோதுரு கதிரொளியினால் விழுங்கும் ஞான கதிரொளி மயமான சித் சிற்பர சொரூப சூரியனாகிய அருணாச்சல சிற்பர அத பரச்சித் பரச்சித்ன மேலான அறிவு மேன்மையான அறிவு பேரறிவு ராவ அறிவேங்க அறிவே ஒரு பொருளுங்க உணர்வே ஒரு பொருளுங்க இருப்பே ஒரு பொருளுங்க இந்த சைடே கிடையாதுங்க இவரோட காதல் வந்து அந்த சைடு பாக்கியமோ பாக்கியம் இந்த சசனமே பாக்கியம் ஏன்னா எங்கேயுமே வந்து தொடர விட மாட்டேன்றது எண்ணங்களை உங்ககிட்ட தொடர விட மாட்டேன்றது உணர்ச்சிகளை வந்து உங்க பேரை சொல்லி இது என்னுடைய கோபமாக்கும் இது என்னுடைய சந்தோஷமாக்கும் இது என்னுடைய உரிமையாக்கும் அப்படின்னு எது உரிமை உணர்ச்சியா இருக்கட்டும் கோப உணர்ச்சியா இருக்கட்டும் சந்தோஷ உணர்ச்சியா ஃபர்ஸ்ட் யாரு பண்ணி அப்படின்னு இந்த சசனம் தகர்த்து இருக்கின்றது அப்பேற்பட்டதை அவர் நம்மளுக்கு தோசம் கேட்கிற மாதிரி கேட்கிறாரு பகவான் ஞான கதிரொளிமயமான சித்பர சுரூப சூரியனாகிய அருணாச்சலா அஞ்ஞானத்தால் சூழப்பட்டு முற்றும் கூம்பி அரும்பாக கிடக்கும் மனத்தாமரை அரும்பாக என்ன கூம்பி மலரவே மாட்டேன்றது மனத்தாமரை எப்போ எப்படி மலருது மனத்துல மனம் போய் உபதேசம் அதே தானே சொல்றார் வெளி விடயங்களை விட்டு மனம் தன் வெளி உருவோர்களே ஃபர்ஸ்ட் அந்த மனத்துக்கு எங்கிருந்து பவர் வருது யாரு கரண்ட் சப்ளை பண்றா நினைப்புக்கு யார் கரண்ட் சப்ளை பண்றாங்க உணர்ச்சிக்கு யார் கரண்ட் சப்ளை பண்றாங்க நானு அதிகாரமா நினைக்கிற ஒரு நினைப்போ பார்வையோ பணத்தால் வர பலமோ ஆரோக்கியத்தால் வர பலமோ இதெல்லாம் தனி இருப்பாச்சே இது இல்லவே இல்லையா இந்த வருத்தத்துல இது என்னமோ மலர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு பொய் மலர்ச்சி இல்லையோ ஆனா உண்மையில் அறிவுட்டத்தனமா இல்ல இருக்கு பணம் பறிக்கப்பட்டால் பணத்தினால வந்த துன்பு பறிக்கப்படுகின்றது உடம்பு ஆரோக்கியம் பறிக்கப்பட்டால் ஆளே பயப்படுறான் உயிருக்கே பயப்படுறான் செத்து போயிடுவான்னு இல்லாமே நானின் கற்பனைகள் விழிப்பு நிலை கூத்துக்கள் இதெல்லாம் அஞ்ஞான இருள் இல்லையோ இந்த மாதிரி ஏன் மனமா நான் இருக்கணும் எண்ணமா இருக்கணும் உணர்ச்சியா இருக்கணும் உலக விஷயங்களா நான் இருக்கணும் அஞ்ஞானத்தால் சூழப்பட்டு இப்படி அரும்பாகி கூம்பி சதா அப்படியே கருகி போயிடும் மொட்டாவே கருகி போயிடும் அப்படி இருக்கிறத உனது ஞான பிரகாசத்தினால் நன்கு விரிந்து மலரும்படி செய்து அருள் அருணாச்சலான்றார் அருணாச்சலா ஜீவனுக்கு தன்னுடைய துவித பாவத்தினால் காணப்படுகின்ற பிரபஞ்ச சத்தியம் அனைத்தையும் ஞான கதிரொளினால் விழுங்கும் சிற்பர சூரியனாகிய அருணாச்சலா அஞ்ஞான இருள் சூழ்ந்து முற்றும் கூம்பு அரும்பாக கிடக்கும் மனத்தாமரையை உனது ஞான கதிரொளினால் நன்கு விரிந்து மலரும்படி செய்தருள்வாயாக சதா உதயமாய் விளங்கும் தன் பரமார்த்த சத்தியத்தை மறந்த பிரமாதத்தையே மறந்த பிரமாதத்தையே நம்ம எல்லாம் என்ன மறந்து கிடக்கும் எண்ணத்துல இருக்கோம்னா என்ன அர்த்தம் அப்ப எல்லாம் நம்ம ஒண்ணும் கிடையாது ஞானமும் கிடையாது அஞ்ஞானமும் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் பாஸ் பீரியடு அகந்தையை பெருக்கும் பீரியடு அதனாலதான் வந்து எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் என்ன அலர்ட் வெறுமனே ஏதோ ஒரு காரணத்துக்கு உலக விஷயத்துக்கோசரம் அலர்ட் கிடையாது ஐயோ அந்த பணம் வரணும் ஜாகிரதையா இருந்து அவனுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு போன் பண்றதுக்கு அந்த அலர்ட்னஸ் கிடையாது இங்கு சதா வந்து காதல் பாவத்தோட சரணாகதி பாவத்தோட உள்ள ஒரு பொருள் இருக்கியே நீ இல்லாமல் இருப்பதே கிடையாது நான் தானே இங்க உன்னை விட்டுட்டு விட்டுட்டு ஓடி போறேன் அந்த நானினால் சலனப்பட்டு ஓடி போகின்றேன் அதனால மறந்தும் போயிட்டேன் இல்லாமையும் ஆக்கிட்டேன் அத அப்படின்ற தனக்கு காரணமாக கொண்டு மாயா காரியமாக பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அதை மெய் போல கண்டு பிரமிக்க செய்வது அஞ்ஞான இருள் நம்ம பகல் பொழுதுல விழிப்பு நிலையில தாட்ஸ் மயமா இருக்குது உணர்ச்சி மயமா இருக்கிறதெல்லாம் என்ன பொது மனம்னு சொல்லப்படுற உலகத்தை சத்தியம் போல பாவிச்சுக்கிட்டே இருக்கு நான் அது ஒரு மறைப்பு அது ஒரு மறந்த தன்மை மாயா காரியம் அதனாலதான் பைத்தியக்காரத்தனமா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல 24/7 ஹோக்கப் பண்ணிக்கோங்கன்ற சத்சங்கத்தை 24/7 பண்ணுங்க அது பண்ணும் உங்களால பண்ண முடியாது அது பண்ணும் சத்சங்கம் பண்ணும் நீ என்ன அது உணர்வுனுடைய கம்ப்ளீட் வெளிப்பாடு எந்த மெய் உணர்வோ எந்த உண்மை உணர்வோ எந்த சத்திய உணர்வோ அதனுடைய அது வந்து உண்மை ஆன்ம ஞான கண்ணை அப்படி தட்டி திறந்துடும் உள்ள திறந்துடும் மலர செய்யும்
குரு அனுகிரகத்தினால் தன் மெய்யறிவை தான் அனுபவமாக அறியும் போது மெய்யறிவை தான் அனுபவமாக அறியும் போது அந்த இருள் மறைந்து விடுகிறது. நீங்க எவ்வளவோ மாசமா கேட்டு இருப்பீங்க, எவ்வளவோ வருஷமா கேட்டுருங்க, எவ்வளவு நாட்களா கேட்டுருங்க, எவ்வளவு மணி நேரங்களா கேட்டு இருப்பீங்க, கடந்த ஒரு மணி நேரமா கூட பார்த்துட்டு இருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா எப்ப யாருக்கு எப்படி திறக்கிறதுன்னு தெரியாது. ஆனா நம்ம இட் இஸ் அவர் டியூட்டி டு வெயிட் அட் இட்ஸ் டோர் ஸ்டெப். அங்க கடக்கணும், வழியா கடக்கணும், அந்த எட்ஜில வந்து நிக்கணும். நானுடைய அந்த எட்ஜில வந்து நிக்கணும். மனம் தன் ஒளி ஒரு ஓர்தலை உந்தி பெற உண்மை உணர்ச்சியா மீது உந்தை பெற. அந்த உண்மை உணர்ச்சி அது அதுக்கு எங்கிருந்து ஒளி கிடைக்கிறதோ அதுதான் உண்மை உணர்ச்சி, அதுதான் ஆன்மப்பொருள். அந்த ஆன்மச்சூரியன் வந்து ஒளிமயமாக இருக்கும் இடம் வந்து பேச்சற்ற உணர்ச்சியற்ற இருப்பு, ஒரு இருப்பு. அதுதான் சும்மா இருத்தலால் கிடைக்கும் பெரிய இது, சச்சங்கத்தினால கிடைக்கும் உடன் திறன். குரு அனுகிரகத்தினால் தன் மெய்யறிவை தான் அனுபவமாக அறியும் போது அந்த இருள் மறைந்து விடுகிறது. இந்த கருத்தை தான் தன்னிலே ஒடுங்கிய பிரபஞ்ச திருஷ்யம் அனைத்தையும் சகலமும் விழுங்கும். ஒரு எண்ணம் மறைகிறதுனா பிரபஞ்சம் விழுதுங்க. உங்க கதாபாத்திரங்கள் இதனால் வரைக்கும் தேகலோக சாஸ்திர வசனங்கள்லாம் விழுதுங்க. ஒரு எண்ணம்ன்றது மல்டி டைமென்ஷனல் பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிவிங் ஆஸ் யூ அண்ட் யுவர்ஸ். நீங்கள் உங்களுடையவைகளாக அது வாழ்ந்து கொண்டிருக்கும். சூரியன் உதித்த உடனேயே உலகை சூழ்ந்த இருட்டானது நீங்குவதைப் போல தனது மனத்தாமரையை சூழ்ந்துள்ள அஞ்ஞான இருளை ஞானச்சூரியனாகிய அருணாச்சலனை நீக்கும்படியும் நன்கு மலர செய்யும்படியும் வேண்டுகிறார். இதய கிரந்தி பேதத்தை பேதிக்கும்படி செய்கின்றார். இதுதான் வந்து இந்த நானனுடைய பொய்யான பிரபஞ்சத்தினுடைய இரண்டும் சேர்ந்து ஒரு மனிதனை வந்து சலசம் அப்படின்னு சொல்லப்படுற மனசலசத்துக்கு ஆட்படுத்தி உழலை செய்கின்றது, பிரபஞ்சத்தில் உழலை செய்கின்றது. அதை நீக்கும்படியாக இந்த கடைசி பாடல் கண்ணி முடிகின்றது. இத்துடன் இன்றைய காலை இது முடித்துக் கொள்கின்றேன். மாலை என்று மாலை 7 மணிக்கு ஜஸ்பி சத்சங்ஸ் நேரலை உள்ளது 40 அனுபந்தம் 4வது செய்யுள்ள மாலை சந்திப்போம். ஜஸ்பி சசங்ஸுக்கும் டிரான்சண்டினுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத்துடன் இதை முடித்துக் கொள்கின்றேன்.